கைஸ் நான் உங்கள் கேஜெட் தமிழா. இன்னைக்கு அமேசிங்கான கேஜெட்ஸ் தான் பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேக் டு த ஃபியூச்சர். இந்த மூவி சீரீஸ் உங்களில் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல, பட் வேறு லெவலில் இருக்கும். ஸோ அதோட டாய்ஸ் தான் பார்க்க போகிறோம். செம்மையாக இருக்கும் வீடியோ. ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள், வீடியோட நோட்டிஃபிகேஷன் டக்கு டக்குன்னு வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேக் டு த ஃபியூச்சர் ஃபுல் செட் வேறு லெவலில் இருக்குது பாருங்களேன். பேக் டு த ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லிட்டு 1986 அந்த டைமில் வந்த ஒரு மூவி. ஸோ இப்போ வந்து கூட அது அவ்வளோ க்ரேஸ் இருக்குது. ஸோ எவ்வளோ பேருக்கு அந்த படம் பிடிக்கும் அப்படின்றத சொல்லுங்கள். அந்த மாதிரி டாய்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் அந்த கார் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ பாருங்கள், அந்த காரோட லெவலே வேறு லெவல். ஏன்னா அந்த கார்லாம் டைம் டிராவல் பண்ணுவாங்க. ஊரில் எத்தனை பேருக்கு டைம் டிராவல் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்தது அப்படின்னு சொல்லுங்கள். அந்த ஃப்ளெக்ஸ் கெப்பாசிட்டராக, ஸோ அது கரெக்டாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன். அதை அழுத்துனீங்கன்னா லைட் அழகாக எரியும். நிஜமாக ஒரிஜினல் கார் மாதிரியே இருக்குது பாருங்கள். அதே மாதிரி அந்த சயின்டிஸ்ட், இது வந்து சயின்டிஸ்ட் வந்து கொஞ்சம் பொம்மை மாதிரி தான் இருக்குது, ஆனால் பார்க்க பக்காவாக இருக்குது பார்த்தீங்களா. டாக், அவர் வச்சிருந்த டாக் அது ரொம்ப க்யூட்டாக இருக்கும் பார்க்க, ஆனால் இதில் வந்து பொம்மை மாதிரி தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது அந்த ஒரு, அதாவது மாட்டிப்பார் பார்த்தீங்களா ஹீரோ ஃபியூச்சரில், இதாவது ஃபியூச்சர்ன்ற பாருங்கள் பாஸ்ட்டில் மாட்டிப்பார்ல. ஸோ ஃபியூச்சருக்கு வர வைக்கிறதுக்கு அந்த விஷயம் தான் கொண்டு வருவாங்க. அது அதே மாதிரி அந்த பில்டிங், அது ரொம்ப முக்கியமான விஷயம். அது இல்லைனா ஃபஸ்ட் பார்ட்டில் ஹீரோ வரவே முடியாது. ஸோ அதுவும் பக்காவாக கொடுத்துருக்காங்க. வேறு லெவலில் இருக்குது காரு. சின்ன பசங்க வந்து ஒரு 5-15 வயசு பசங்க கூட வச்சு விளாடலாம். ஸோ அந்தளவுக்கு ஒரு சூப்பரான கார். அதெல்லாம் மூவ் பண்ணும், லைட் எரியும், அந்த ஒரு டைம் மிஷினோட ஃபீல் எல்லாமே இதில் கிடைக்கும். ஸோ அதுக்கு தான் நம்ம இயங்கிட்டு இருப்போம். டைம் மிஷினில் போவோமா, இதெல்லாம் மாற்றலாம், நம்ம ஹீரோ மாதிரி இருப்போம் அப்படிலாம் ஸ்கூல் டைமில் நினச்சிட்டு இருப்போம். அதெல்லாம் இப்போ நினைச்சா சிரிப்பு சிரிப்பாக வருது. எத்தனை பேருக்கு அது சிரிப்பாக வருதுன்னு சொல்லுங்கள். நான்லாம் நிறைய கனவு கண்டிருக்கேன், ஆனால் எல்லாமே கனவாகவே போயிடுச்சு. ஒன்றுமே நிஜமே நடந்ததே கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பொம்மைகள்லாம் சூப்பராக இருக்கும், ஆனால் மைன்யூட் பார்ட்ஸ்லாம் எதுவும் கிடையாது. ஹீரோ சயின்டிஸ்ட் எல்லாமே கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கிறதுனால சின்ன பசங்கள்லாம் வந்து ஈஸியாக வச்சு விளாட்லாம், ஏன்னா வாயில் போட்டுக்க மாட்டாங்க. அது ஒரு நல்ல விஷயமாகவே இருக்குது. பக்காவாக இருக்கல. உங்களில் எத்தனை பேருக்கு இது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். எனக்கு இதில் வந்து அந்த கார் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே மாதிரி அந்த பில்டிங் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்றத சொல்லுங்கள். கேரக்டர் டாய்ஸ் பேக் டு த ஃபியூச்சர் அப்படின்ற பேரை கேட்கும்போது வேறு லெவல் க்ரூஸ் பம்ஸ் வருதில்ல. ஸோ எல்லாருக்குமே வரும், ஏன்னா படம் தரமாக இருக்கும். பார்ட் டூவோட டாய்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம வந்து ஒரு டைம் மிஷின் படம் அப்படின்னு நினச்சாலே நம்ம மைண்டுக்கு ஃபஸ்ட்டு வருது பார்த்தீங்கன்னா பேக் டு த ஃபியூச்சர். ஏன்னா இதை வச்சு தான் நிறைய படங்கள் வந்து எடுக்க ஆரம்பித்தாங்க. ஏன்னா இது வந்து ஃபஸ்ட்டு வந்தது அந்த டைமில் வந்து வேறு லெவலில் ஓடிச்சு. இது அதுக்கப்புறம் பார்ட் 3 வரைக்கும் முடிச்சுட்டாங்க. ஏன்டா பார்ட் 3 முடிஞ்சுது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அந்த டாக்டர், அதே மாதிரி அந்த வில்லன் வந்து சின்ன வயசில் இருக்கிறது, அதுக்கப்புறம் கொஞ்சம் வயசான மாதிரி இருக்கிறது, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ. ஸோ இந்த 4 பேரோட பொம்மை தான் பார்க்க போகிறோம். வேறு லெவலில் இருக்குது. அதுலேயும் நம்மளோட ஹீரோ பார்த்திங்கன்னா சூப்பரான காஸ்ட்யூம்லாம் போட்டுட்டு இருக்காரு. அதே மாதிரி இந்த சயின்டிஸ்ட் செம்மையான கெட்டப்பில் இருக்காரு. அந்த வில்லன் பார்த்திங்கன்னா அதே மாதிரி நல்ல ஒரு ஹேர் ஸ்டைல், அந்த மண்டையில் ஏதோ ஒன்று கவுத்துருப்பார், அது என்னன்னு தான் தெரில. அது மட்டும் என்னென்னு தெரிஞ்ச கமெண்ட்டில் சொல்லுங்கள். செம்மையாக இருக்காங்க. அவங்க தலையெல்லாம் சுத்த முடியுது, கையெல்லாம் சுத்த முடியுது. இது ஏதோ ஒரு படத்தில் ஒரு காமெடியன் வச்சுருப்பார் பாருங்கள், அந்த டாய் மாதிரியே இருக்குது. அதே மாதிரி இவர் வந்து ஒரு காமிக் மாதிரியா, காமிக்கா இல்லை இல்லை, அந்த ஃபியூச்சரை ப்ரிடிக் பண்ணுவாங்க பார்த்தீங்களா. அந்த டைமில் 1950 to 2000 வரைக்கும் எல்லா கேம்ஸும், ஸோ அந்த புக் இருக்குது பாருங்கள் அவர் கையில். இதுதான் அவரோட மெயின் விஷயமே. அந்த செகண்ட் பார்ட்டே இது வச்சு தான் ரன் ஆகும். ஸோ அந்த புக்கு இருக்குது, சூப்பராக அது கையில் வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஹீரோ இருக்கார் பாருங்கள், அவர் வேறு லெவல். ஸோ ஹீரோ கையில் என்ன இருக்கணும், ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா அவர் கையில் வந்து ஒரு வாக்கி டாக்கி இருக்கும், ஏன்னா அது மூலிமா தான் அவங்க பேசிப்பாங்க. ஸோ அந்த ஹீரோவையும் வாக்கி டாக்கியும் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஹீரோவோட வாக்கி டாக்கி வந்து செம க்யூட்டாக குட்டியாக இருக்குது. இது வந்து சின்ன பசங்க வாயில் போட்டுப்பாங்க, அது ஒன்று தான் பிரச்சனை. மற்றபடி ஒரு 8 வயசு, அதாவது ஒரு நினைவு தெரிஞ்சு நம்ம இது பண்ணுற தப்பு தப்பு இல்லை அப்படி தெரியவங்க வந்து இதை ஜாலியாக சொல்லலாம். 90 கிட்ஸ் எத்தனை பேருக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் நம்மளுக்கு கிடைக்கலையாடா, நம்ம படத்தோடு போயிடுச்சு அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணிங்களோ அவங்க வந்து கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். இந்த 4 பேரையும் சேர்த்து வச்சுட்டு விளாண்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஒரு கேங்கில் 4 பேர் இருக்கீங்கன்னா 4 பேர் ஒவ்வொரு டாய் வச்சு விளாட்லாம். பக்காவாக சூப்பராக மூமெண்ட்லாம் கொடுக்கும். நடக்கதான் நடக்காது, நடக்கிற மாதிரி இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும்ல. நான் அப்படி தான் ஃபீல் பண்ணியிருந்தேன். மற்றபடி வந்து வேறு லெவலில் இருக்குது. டாயோட குவாலிட்டி எல்லாமே பக்காவாக. கெப்பாசிட்டர் படத்தில் ரொம்ப முக்கியமான விஷயமே அந்த ஃப்ளெக்ஸ் கெப்பாசிட்டர் தான். இது இல்லைன்னு வைங்களேன் டைம் ட்ராவல் அப்படின்றத அவங்களால பண்ணியிருக்க முடியாது. அந்த காரில் ஒன்றுமே பண்ண முடியாது. இது இருந்ததுனால தான் ஓடிச்சு. ஆனால் இதோட மெக்கானிசம் எப்படி அப்படின்றது எனக்கு தெரியல. ஏன்னா நான் சயின்ஸு அதெல்லாம் எனக்கு அந்தளவுக்குலாம் வராது, தெரியாது. உள்ள யாருக்கா தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செமையார் இது குட்டியாக அந்த ஃப்ளெக்ஸ் கெப்பாசிட்டர் மாதிரியே ஒரு மினியேச்சர் எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது இந்த டாய். இது சின்ன பசங்களுக்காக உருவாக்குறது தான். சூப்பராக இருக்குது. அமேசான்லேயே அவைலபிளாக இருக்குது. லிங்க்ஸ் வந்து நான் கீழே தரேன். சில விஷயத்துக்கு வந்து
வந்து என்னால் லிங்க் தர முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நம்மளோட இந்தியாவில் வந்து அவைலபிளாக இல்லை. ஸோ அந்த காரணத்தால் தான் சில வீடியோவுக்கு வந்து நான் கீழே வந்து லிங்க்ஸே தரது கிடையாது, இல்லைனா கொடுப்பேன். ஏன்னா இல்லாத கொடுத்து என்ன பிரயோஜனம், அது ஒன்று தான் இதை நான் இப்போ தெளிவுபடுத்திட்டேன். சூப்பராக இருக்குது பார்த்தீங்கன்னா, ஆன் பண்ணோடனே வந்து அந்த ஒரு லைட் வர மாதிரி க்ளோவிங்காக கொடுக்குது, சூப்பராக இருக்குது அதை பார்க்கும்போது. இதில் நிறைய டைப்ஸ் இருக்குது, குட்டி குட்டியாக இருக்குது, ஒவ்வொரு சைஸ் மாடலில் இருக்குது, பார்க்க வந்து பக்காவாக இருக்குது. பசங்களில் வந்து எந்த வயசு வேணால் வச்சு விளையாடலாம். பணத்தோட உயிர் நாடி அப்படின்னு கூட சொல்லலாம். அது வந்து அங்கே பெருசாக நல்லா இருந்தது, இது வந்து குட்டியாக இருக்குது. அதுக்கு ஏதோ ஒன்று ஊற்றுவாங்களே அந்த லிக்விடால தானே அது ஓடும், அது கூட அந்த டைமில் கிடைக்காது. அது பேர் என்னன்னு தெரியல, அது தெரிஞ்சால் கூட நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். சூப்பராக இருக்கும் மொத்தத்தில் படம், மூணு பாட்டி மொத்தமாக பார்த்துட்டு நீங்கள் மொத்தமாக பார்த்துருக்கீங்களா அப்படின்றது கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த கேஜெட் பிடிச்சிருக்குன்றதை கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணி சொல்லுங்கள். த ஃபியூச்சர் ஆல் இன் ஆல் வேற லெவலில் இருக்கும் இந்த டாய். ஏன்னா இத்தனை நாள் பார்த்தது வந்து பொம்மை மாதிரி இருந்தது, ஆனால் இது வந்து பொம்மை மாதிரியே இருக்காது, அப்படியே ஒரிஜினல் மாதிரியே இருக்கும். ஏன்னா நிஜமாகவே நம்ம கையில் இந்த பொம்மை தான் இருக்கா அப்படின்ட்டு தோன்ற அளவுக்கு இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு ரியலிஸ்டிக்காக பண்ணிருக்காங்க. ஓப்பன் பண்ணணும்னு வைங்களேன், வேற லெவலில் கொடுத்துருப்பாங்க. மூணு டாய் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹீரோ, ஸோ அவர் யூஸ் பண்ணுற விஷயங்கள் அதெல்லாம் உள்ளே இருக்கும். ஸோ அவரோட சூட்ஸ்லேருந்து எல்லாமே ஒவ்வொரு ஏஜுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. அதே மாதிரி வில்லன், ஸோ அவர் தானே படத்துக்கே ரொம்ப முக்கியம். உங்களில் எத்தனை பேருக்கு வில்லனை பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். எனக்கு வில்லன் தான் பிடிக்கும், ஆனால் வில்லன் இருந்தால் தான் வந்து கடை வந்து அப்படியே ஒரு சுவாரஸ்யமாக போகும். ஸோ அந்த மாதிரினால எனக்கு வில்லன் பிடிக்கும். இப்போ உள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு பாருங்கள், அவர் போடுற பேக்லேருந்து அவரோட ஜாக்கெட்டு, ஸோ அவரோட ஹேண்டு எல்லாமே இருக்கும். அதே மாதிரி ஒரு கேம் ஒன்று கொடுத்துருக்காங்க, அவர் யூஸ் பண்ண குட்டி குட்டி பொருட்கள் எல்லாமே இருக்கும். ஸோ சின்ன பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதை வந்து ஒரு 10 வயசுக்கு மேலே கூட விளையாடலாம், ஒரு 15-20 வயசு கூட என் வயசில் இருக்கவங்க கூட விளையாடலாம், எந்த பிரச்சனையுமே இல்லை. ஏன்னா அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்குது, இது வந்து பொம்மை மாதிரியே இல்லை, நம்ம கூடையே வச்சுக்கலாம் போல் அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ ஹீரோவை பார்த்தாச்சு, ஹீரோ மாதிரியே இருக்க வில்லன் பார்க்கணும். செகண்டும் இருக்குது, ஸோ ரெண்டு ஹீரோ இருக்குது, ஒவ்வொரு டைமிங்க்கு ஏற்ற மாதிரி ஒரு ஹீரோட பொம்மை இருக்குது. அதனால் அவரோட எல்லா கெட்டப்பும் பார்த்துக்கலாம், தலையை கூட நம்ம மாற்றிக்கலாம், கண்ணாடி இருக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. ரொம்ப முக்கியமானது ஹீரோ தானே காட்டுவாங்க, ஹீரோவோட ஹோவர் போர்ட், அந்த போர்டு ரொம்ப பிடிக்குமா எத்தனை பேருக்கு. அது நிஜமாகவே இப்போ அந்த டெக்னாலஜி வந்திருக்கு, ஸோ அப்போலாம் அது கிடையாது. ஆனால் அந்த டைம்லேயே அவங்க வந்து அதை ப்ரிடிக்ட் பண்ணிருக்காங்க, அது வேறு லெவல். இது எப்பரா அந்த டைமில் பண்ணாங்க, கிட்டத்தட்ட ஒரு 35-40 வருஷம் இருக்குமா. ஸோ அவ்வளோ டைம் ஸ்பேஸில் வந்து இவ்வளோ விஷயத்தை அவங்க ரெண்டு பண்ணிருக்காங்க. வில்லன் பார்த்தீங்கன்னா நல்லா வெள்ளை சோக்கா போட்டுன்னு பக்காவாக இருக்கார். ஸோ அவரோட கை வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க, நம்ம வேணும்னா இதை பிரிச்சுக்கிட்டு அவர் எப்படி நிற்கணும்னு பொறுத்துற மாதிரி இருக்கோ, இல்லைனா இந்த தம் ஃபிங்கர் காட்டுற மாதிரியோ எப்படி வேணால் நம்ம வச்சுக்கலாம், அதுக்கேற்ற மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருக்காங்க. டைனியாக அந்த புக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க, எனக்கு அந்த ரொம்ப பிடிச்சது அந்த புக்கு தாங்க. அந்த மாதிரி நம்ம லைஃப்பில் ஒரு புக்கு கிடச்சா எப்படி இருக்கும், லைஃபே டேர்ன் பண்ணும்ல. ஸோ அப்படி ஒரு ஆசையாக இருக்குது. உங்களுக்கு எத்தனை பேருக்கு அந்த புக்கு பிடிக்கும், இல்லைனா அந்த கேரக்டர் பிடிக்கும் அப்படின்றதெல்லாம் சொல்லிக்கிட்டே வாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹீரோட பேர் என்ன, வில்லனோட பேர் என்ன, அதுன்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள், எனக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா எனக்கு தெரியல. ஸோ கமெண்ட்டில் ஹீரோ பேர் வில்லன் பேர் சொல்லிவிட்டு உங்களுக்கு இதோட பார்ட் 2 வேணும் அப்படின்னா கூட நீங்கள் சொல்லலாம், நான் நெக்ஸ்ட் வீடியோ பண்ண ட்ரை பண்ணேன். ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஐஸ் உங்களுக்கு வீடியோ பிடிச்சுன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி இப்படி ஒரு சேனல் இருக்குது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு எதாவது எங்கிட்ட கேட்கணும், எதாவது பேசணும்னு நினச்சிக்கலாம், கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். வேறு என்ன வீடியோஸ் உங்களுக்கு வேணும், என்னென்ன டாய்ஸ் பற்றி, என்னென்ன கேஜெட்ஸ் பற்றிலாம் வேணும்னு சொல்லுங்கள். ஸோ ரெகுலராக வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். நான் உங்கள் கேஜெட் தமிழா.